பாப்பு கண்ணா கவனிங்க ஹலோ குட்டீஸ் கவனிக்கணும் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன் ஒர்க் ஷீட் ஒன் யூனிட் ஒன் ஜாமெட்ரி நல்லா கவனிக்கணும்டி கண்ணுகளா இதை உண்மையா கவனி நல்ல பேசிக் கான்செப்ட்ன்றதுனால நல்லா கத்துக்கும் முதல் இங்க என்ன கேட்டிருக்காங்க விச் இஸ் 3D ஷேப் Which is 3D shape has a triangle as face. Has a triangle as face. இது மறந்துருச்சு தானே. Has a triangle as face. As a face. இந்த 3D shapeல எதுல triangle face இருக்குதுன்றாங்க. முதல்ல 3D shapeனா என்ன? எத்தனை த்ரீ டைமென்ஷனல் ஃபிகர் எப்படி எழுதணும் தெரியுதா எப்படி ஸ்பெல் பண்ணேன்னு தெரியுதா த்ரீ டைமென்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னா லென்த் பிரெத் ஹைட் புரியுதுங்களா த்ரீ டைமென்ஷனல் இதே டூ டைமென்ஷனல் எப்படி இருக்குன்னா ரெண்டே ரெண்டு மெஷர்மெண்ட் தான் இருக்கும் புரியுதுங்களா என்ன இருக்கும் ரெண்டு மெஷர்மெண்ட் தான் இருக்கும் இப்ப இது என்னன்னா வரையறதுக்கு தான் முடியும் நம்மளால ஆனா இதை என்ன பண்ண முடியும் அப்படின்னா த்ரீ டைமென்ஷன்ல மூவ் பண்ண முடியும் நம்மளால அதே மாதிரி இதுல என்ன கண்டுபிடிக்க முடியும்னா இதுல பிளேன் ஃபிகர்ஸ் இதுக்கு பேர் என்னது பிளேன் டூ டைமென்ஷனல் ஃபிகர் இல்லாட்டி என்னன்னு சொல்லலாம் பிளேன் ஃபிகர்ஸ் சொல்லலாம் முதல் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இது என்னது டூ டைமென்ஷனல் ஃபிகர் டூ டைமென்ஷனல் டூ டைமென்ஷனல் ஃபிகர் ரைட்டா இது 2D இது 3D இதுல என்ன கண்டுபிடிக்க முடியும் ஏரியா அண்ட் பெரிமீட்டர் என்ன ஏரியா அண்ட் பெரிமீட்டர் இல்லாட்டி சர்க்கம்ஃபரன்ஸ் சர்க்கிளா இருந்துச்சுன்னா என்னன்னு சொல்லுவோம் பெரிமீட்டருக்கு பதிலா சர்க்கம்ஃபரன்ஸ் அதனால பெரிமீட்டருக்கு இன்னொரு சர்க்கம்ஃபரன்ஸ் புரியுதுங்களா இதுல என்ன கண்டுபிடிக்கலாம் த்ரீ டைமென்ஷனல்னா ஏரியா பெரிமீட்டர் அண்ட் வால்யூம் அண்ட் வால்யூம் சரியாடி கண்ணு கன அளவு இது பரப்பளவு இது சுற்றளவு இது கன அளவு தமிழ்லையும் தெரிஞ்சுக்கோங்க ஒண்ணும் தப்பு கிடையாது சரியாடி கண்ணு இப்ப 3D-னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சு நமக்கு மூணு அளவு வரும் ரைட்டா அதே மாதிரி இதுல என்ன அடிஷனல் நியூ ஒன் வால்யூம் இதுக்குள்ள இது மாதிரி த்ரீ டைமென்ஷனல் உள்ளதுல நம்ம என்ன பண்ண முடியும் ஒரு பொருளை கொட்டி வைக்கலாம் இல்லாட்டி ஊத்தி வைக்கலாம் யூ கேன் புட் சம்திங் இன்சைட் த ஃபிகர் இன்சைட் தி சாலிட் இது வந்து புரியுதுங்களா இதுக்குள்ள நம்ம ஏதாவது என்ன பண்ணலாம் கொட்டி வைக்கலாம் ஊத்தி வைக்கலாம் இப்ப நீங்க உங்க பென்சில் பாக்ஸ் பாத்திருக்கீங்க அதுல பென்சில் எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்களா வீட்டுல கிச்சன்ல பாத்திருக்கீங்களா நிறைய சாமான் அதுலதானே கொட்டி வச்சிருக்காங்க திங்ஸ் எல்லாம் மளிகை பொருள் எல்லாமே அதுலதானே கொட்டி வச்சிருக்காங்க இதுதான் அது தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது என்னன்னா ஃபேஸ்ன்ற வார்த்தை வருது என்னடி கண்ணு கேட்டிருக்காங்க ஃபேஸ் அப்ப முத என்ன ஃபேஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ என்னன்னா நல்லா கவனிடி கண்ணு சின்ன பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கத்துக்கிறீங்க அதனால தெரிஞ்சுக்கணும் எ ஃபேஸ் இஸ் எ மிஸ் கூடவே சொல்லணும் எ ஃபேஸ் இஸ் எ ஃபிளாட் ஃபிளாட் சர்ஃபேஸ் எ ஃபேஸ் இஸ் எ ஃபிளாட் சர்ஃபேஸ் ஆர் கர்வ்டு சர்ஃபேஸ் ஆர் கர்வ்டு சர்ஃபேஸ் ரைட் அடி கண்ணு ஒன்னா பிளாட்டா இருக்கும் இல்ல வளைஞ்சு இருக்கும் இதுதான் ஃபேஸ்ன்றது என்ன ஆன் எ 3D ஷேப் ஆன் எ 3D ஷேப் 3 டைமென்ஷனல் ஃபிகர்னு சொல்லலாம் 3 டைமென்ஷனல் ஷேப்னு சொல்லலாம் எ ஃபேஸ் இஸ் எ பிளாட் ஆர் கர்வ்டு சர்ஃபேஸ் ஆன் எ 3D ஷேப் இங்க பாருங்க இது என்ன அது கியூப் இருக்கா இப்ப இது என்ன அது பிளாட்டா இருக்கா இங்கேயும் பாருங்க பிளாட்டா இருக்கா இதுலயும் பிளாட்டா இருக்கா ஆனா இதுல எப்படி இருக்குது கர்வ்டா இருக்கு ரைட்டா இதுல என்ன இருக்குது கர்வ்டா இருக்கு அதே மாதிரி இந்த சர்ஃபேசஸ் நிறைய ஷேப்ஸ்ல இருக்கு
இந்த பிளாட் சர்ஃபேசஸ் நிறைய ஷேப்ஸ்ல இருக்கும் ரைட்டுங்களா. இப்ப அததான் கேக்குறாங்க, விச் 3D ஷேப் ஆஸ் அ ட்ரையாங்கிள் ஆஸ் எ ஃபேஸ். இப்ப இதுல என்ன இருக்குது ஃபேஸ், இங்க பாருங்க இது என்ன இருக்கு, இந்த ஃபேஸ் ஸ்கொயர்ல இருக்கு இருக்கா, அப்ப இது கிடையாது. கரெக்டா, இங்க என்ன இருக்கு, ட்ரையாங்கிள் இருக்கா, அப்ப இதுதான் கரெக்ட் ஆன்சர் ரைட்டா. விச் 3D ஷேப் ஆஸ் அ ட்ரையாங்கிள் ஆஸ் அ ஃபேஸ். மிஸ் இது பார்த்த உடனே ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. எதுக்கு மிஸ் இவ்வளவு சொல்லி தரீங்க அப்படின்னா, கண்ணு நான் திரும்ப சொல்றேன், கோவிட் கொரோனா சமயம் வீட்டுல இருக்கோம், ஒரு 1 இயரா புக்க தொடாமையே இருக்கிறீங்க. கான்செப்ட் போன வருஷத்தோட கான்செப்ட் உனக்கு தெரியாது, அதனால முதல் தெரிஞ்சுக்கோ இப்ப ஃபேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நீ முதல் தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? சோ இப்ப எதுல எது கரெக்ட் ஆன்சர், பி சரியாடா கண்ணா, ரைட்டா ரைட்டா. அப்ப ஃபேஸ் அப்படின்னா தெரியுமா தெரியாதா, ஃபேஸ்னா என்ன, flat surface or curved surface, எதுல on a 3D shape. ஏன்னா இதுவும் flat-ஆ தான் இருக்குது, ஆனா இது வந்து என்னது, plane figure, 2-dimensional. புரியுதுங்களா? இது என்னது, 2-dimensional. இந்த 2-dimensional figure தான் இங்க ஒவ்வொரு சைடுலயும் ஃபேஸா வருது. அதனாலதான் அவங்க ஃபேஸ்ன்ற வார்த்தையை எங்க யூஸ் பண்றாங்கன்னா 3D ஷேப்ல வரும்போது இந்த பிளேன் ஃபிகர் இங்க வந்து ஃபிட் ஆகுது. டாஷ் வெர்டிசஸ். முத கியூப்னா என்னன்னு தெரியணும் உங்களுக்கு. கியூப் அப்படின்னா என்னன்னா, ஆல் த 6 சைட்ஸ். புரியுதுங்களா? 6 ஸ்கொயர் இருக்கும் இதுல. எத்தனை ஸ்கொயர் இருக்கும், 6 ஸ்கொயர் இருக்கும். எப்படின்னா டாப் பாட்டம், அதே மாதிரி 4 சைட்ல இருக்கும். இதுதான் கியூப். புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? இது எப்படி 6 ஸ்கொயர்ஸ்ல ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, இதுக்கு வந்து நெட் அப்படின்னு படிச்சிருக்கோம் நம்ம. இதனோட நெட் ரைட்டுங்களா? இப்ப இப்படி வந்தா இது என்ன ஆகும்னா, ஜாயின் பண்ணும்போது இது மாதிரி கியூபர். அப்ப எத்தனை ஸ்கொயர் இருக்கு இதுல, 6 ஸ்கொயர். புரியுதுங்களா? இல்ல இப்படி வரையல அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இது மாதிரி கூட வரையலாம். அந்த இது வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் ஃபெமிலியரான ஒண்ணு. இத மடக்கி பாருங்களேன், இந்த ஸ்கொயர்ஸ் என்ன பண்ணி பாருங்க, நீங்க மடக்கி பாருங்க, இது மாதிரி வரும். அப்ப எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்கு, 6 ஸ்கொயர்ஸ். சரி, இது வந்து கியூபுக்காக சொல்லி கொடுத்தேன். இங்க கேட்டது வெர்டிசஸ் முத. அப்ப வெர்டெக்ஸ்னா என்னன்னு தெரியும். A vertex, முனைப்புள்ளி தமிழ்ல. A vertex, face-னா முகம். face-னா முகம். Vertex is a corner. இந்த வார்த்தை தாண்டி கண்ணு, இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கு. A vertex is a corner. இந்த கார்னர் எங்க வருது, where edges meets. Edges மீட், இதுதான் எட்ஜ். இத பாருங்க, இந்த கோடு மாதிரி வர்றதுதான் எட்ஜ். இத பாருங்க, இங்க வருதா ஒரு கோடு, இதுதான் எட்ஜ். இங்க ஒரு எட்ஜ் வருதா, இந்த ரெண்டு எட்ஜ் சேரும்போது இங்க ஒரு புள்ளி வந்திருக்கா, வந்திருக்கா வரலையா, ரைட் அடி கண்ணு. அதே மாதிரி பாருங்க, இங்க வரா, இத பாருங்க, இந்த இடத்துல ஒரு புள்ளி வருதா, மறுபடி இங்க, ரைட்டா. சோ எ வெர்டெக்ஸ் இஸ் அ கார்னர் வேர் எட்ஜஸ் மீட். அப்ப வெர்டெக்ஸோட ப்ளூரல், புரியுதுங்களா, த ப்ளூரல் ஃபார்ம். இதனோட ப்ளூரல், த ப்ளூரல் இஸ் வெர்டிசஸ், வெர்டிசஸ், வெர்டிசஸ். ஏன்னா ஒண்ணுக்கு மேல வரும் இல்லையா, ப்ளூரல்னா என்னது, மோர் தேன் ஒன். ஒன்னே ஒண்ணுன்னா என்னது, சிங்குலர். ஒன்லி ஒன்னா சிங்குலர், இது சிங்குலர். வெர்டெக்ஸ்ன்றது சிங்குலர். இப்ப பாருங்க எத்தனை வெர்டெக்ஸ் இருக்குன்னு பாக்கணும். 1, 2, 3, 4 மேல வந்துருச்சா, அடுத்தது 5, 6, 7, 8,
புரியுதா புரியலையடிக்கன்னு ஜாயின் பண்றது எட்ஜஸ் வந்து ஜாயின் பண்றது. எட்ஜஸ்னா என்னன்றது அப்புறம் அடுத்த இதுல சொல்லி தரேன் நான். சரியா? ஒன்னும் இல்ல, எட்ஜஸும் அதான். என்ன ஆகுதுன்னா ரெண்டு ஃபேஸஸ் வந்து மீட் பண்றதுதான் எட்ஜ் ஆஃப் ஃபார்ம் ஆகும். இந்த ரெண்டு ஃபேஸஸ் மீட் பண்றதுதான் என்னது எட்ஜ். இந்த கோடா வர்றதுதான் எட்ஜ் டிக்கன், வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப எத்தனை வெர்டெக்ஸ் இருந்துச்சு இதுல? 8. எது கரெக்ட் ஆன்சர்? பி. A cube has 8 vertices. A cube has 8 vertices. புரியுதா அடிக்கண்ணு? அடுத்த கொடுத்துருக்காங்க பாருங்க, தேர்ட் சம். I have one vertex and one plane face. ரைட்டா? I have one vertex and one plane face. நான் சொன்னேன் plane figures சொன்னேன் அதுதான். இப்ப இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க பாருங்களேன், இது மேல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாத்தீங்களா, அதுல பார்த்தா தெரிஞ்சிடும். இங்க பாருங்க இந்த நாளையும் பாருங்களேன், ரைட்டா கரெக்டா? இங்க என்ன இருக்குது? ஒன் வேர்டெக்ஸ், இந்த எட்ஜ் ரெண்டும் ஜாயின் ஆகல வந்துச்சா, ஒன் பிளேன் ஃபேஸ். அப்ப எதிடி கண்ண ஆன்சர் இதுல நமக்கு சொல்லுங்க பாக்கலாம். ஐ ஹாவ் ஒன் வேர்டெக்ஸ், ஏன்னா சர்க்கிள்ல கிடையவே கிடையாது, இது பிளேன் ஃபிகர். ஸ்பியர்லயும் அப்படிதான், வேர்டெக்ஸ் கிடையாது, நோ வேர்டெக்ஸ். ஏன்னா பால் மாதிரி இருக்கும் இல்லையா, ரைட்டா ரைட் இல்லையா? நோ வேர்டெக்ஸ், ஏன்னா இதுல எட்ஜஸ் வந்து ஜாயின், நோ எட்ஜஸ், ரைட்டா ரைட் இல்லையா? ஒன்லி அப்படியே ஒரே ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ் தான் இருக்கும். அடுத்த சிலிண்டர்ல ரெண்டு வரும், இங்க இங்க பிளேன் ஃபேஸ் எத்தனை இருக்கும்? ரெண்டு பிளேன் ஃபேஸ் இருக்கு. அப்ப எதுலதான் நமக்கு அப்படி வரும்? ஒரே ஒரு வேர்டெக்ஸ், சரியா? ஐ ஹாவ் ஒன் வேர்டெக்ஸ் அண்ட் ஒன் பிளேன் ஃபேஸ். அப்ப எதுடி கண்ணு கரெக்ட் ஆன்சர்? சி, கோன் தான் கரெக்ட் ஆன்சர். புரியுதா புரியலையா? ரைட்டா? அடுத்தது நெக்ஸ்ட், ஹவு மெனி ஃபேஸஸ் ஆர் இன் எ சிலிண்டர்? ஹவு மெனி ஃபேஸஸ் ஆர் தேர் இன் எ சிலிண்டர்? எத்தனை ஃபேஸ் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க சிலிண்டர்ல. இப்ப கீழே இருக்க ப்ராப்ளத்தையும் நம்ம வச்சு இது பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இங்க பாருங்க, ஹவு மெனி ஃபேஸஸ் ஆர் இன் எ சிலிண்டர், எத்தனை ஃபேஸ் இருக்குன்னு கேக்குறாங்க. இப்ப சிலிண்டர்ல இங்க பாருங்க, இந்த படத்தை பாத்தீங்கன்னா கரெக்டா வரும். இது ஆக்சுவலா இந்த க்வெஸ்சன் ஆன்சர் பண்ணிட்டு அதுக்கு வரலாம். ஐடென்டிஃபை த அப்ரோப்ரியேட் 3D ஷேப் ஃபார்ம். இந்த இது என்னடி கண்ணு, இதுல ஷேப் வரும், என்ன ஷேப் வரும்? வெரி குட். என்ன ஷேப் வரும்? சிலிண்டர். இது என்ன ஷேப் வரும்? சிலிண்டர் ஷேப் வரும். இதுக்கு என்ன ஷேப் வரும் நமக்கு? சிலிண்டர் ஷேப் வரும். அதனால முதல் ஃபிஃப்த் க்வெஸ்சன் ஆன்சர் பண்ணிடலாம். இது எந்த க்வெஸ்சன் ஆன்சர் பண்ணிடலாம்? ஃபிஃப்த் க்வெஸ்சன். இது என்ன ஷேப்? சிலிண்டர், ரைட்டா? இதுதான் ஆன்சர். அப்ப இதுல நல்லா கவனிக்கணும், எத்தனை பிளேன் சர்ஃபேஸ் இருக்கு, எத்தனை கர்வ்டு சர்ஃபேஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். இதுல எத்தனை பிளேன் சர்ஃபேஸ் இருக்குது, எத்தனை கர்வ்டு சர்ஃபேஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். நல்லா கவனிங்க. இங்க பாருங்க, இங்க ரெண்டு வட்டம் இருக்கா? அப்ப எத்தனை பிளேன் சர்ஃபேஸ்? ரெண்டு பிளேன் சர்ஃபேஸ். இது வளைஞ்சிருதா? இந்த இந்த ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கிறது என்ன? இது வளைஞ்சிருது. அப்ப அது என்னது? கர்வ்டு சர்ஃபேஸ், ரைட்டா? அப்ப இதுல எதுடா கண்ணா கரெக்ட் ஆன்சர்? ஒன் கர்வ்டு சர்ஃபேஸ் மட்டும் வராது, ஏன்னா பிளேன் சர்ஃபேஸும் இருக்கு. இங்க பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு, டூ பிளேன் சர்ஃபேஸஸ். எது இங்க இருக்கு? ஒண்ணு. அடுத்து என்னது? இங்க இருக்குது. அப்ப இது ரெண்டு என்னது? பிளேன் சர்ஃபேஸஸ். அடுத்தது இது என்னது? கர்வ்டு சர்ஃபேஸ். ஒன் கர்வ்டு சர்ஃபேஸ், ஒன் கர்வ்டு சர்ஃபேஸ். இது என்னது? பிளேன் சர்ஃபேஸ், ரைட்டா? இது என்னது? பிளேன் சர்ஃபேஸ். எத்தனை இருக்குது பிளேன் சர்ஃபேஸ்? மேல ஒரு சர்க்கிள் இருக்குது, கீழே ஒரு சர்க்கிள் இருக்குது. அப்ப டூ பிளேன் சர்ஃபேஸஸ் அண்ட் ஒன் கர்வ்டு சர்ஃபேஸஸ். இங்க என்ன கொடுத்துட்டாங்க? ஒன் பிளேன் சர்ஃபேஸ். அப்ப இது கிடையாது, ரைட்டா? டூ கர்வ்டு கிடையாது, டூ பிளேன் ஒன் கர்வ். டூ கர்வ்டு சர்ஃபேஸஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுக்கணும் ஆக்சுவலா அவங்க? டூ பிளேன் வரணும். அப்ப இதுவும் கிடையாது. அப்ப இதுதான் கரெக்ட் ஆன்சர். இப்ப ஃபோர்த்தும் ஃபிஃப்த்தும் தெரியுதா? கரெக்டா? புரிஞ்சுதா புரியலையா?
சரியாடி கண்ண. அடுத்த சிக்ஸ்த் ப்ராப்ளம், எ ஸ்பியர் ஹேஸ், ஸ்பியருக்கு என்ன கண்ண எக்ஸாம்பிள் சொல்லலாம், இந்த பால் இருக்கா, அதே மாதிரி இந்த ஆரஞ்சு ஃப்ரூட் இருக்கா, இதுதான் ஸ்பியர் இல்லையா. இதுல என்னன்னா இப்ப ஃபேஸ்னா என்னன்னு பார்த்தோம், வெர்டிசஸ் என்னன்னு பார்த்தோம், எட்ஜ்னா என்னன்னு பாருங்க. எட்ஜ்ன்றது என்னன்னா, எட்ஜ் முதல் எப்படி இருக்கும்னா, கேன் பி ஸ்ட்ரைட், கேன் பி ஸ்ட்ரைட் லைன், இல்ல அப்படின்னா கர்வ், கர்வ்டா இருக்கும். ஒன்னா எட்ஜ் எப்படி இருக்கும், ஸ்ட்ரைட்டா இருக்கும், இல்லாட்டி கர்வ்டா இருக்கும். சரியா சரி இல்லையா. அடுத்தது எட்ஜ்ன்றது என்னன்னா, டெபினிஷன் நல்லா கவனிங்க. And edge is where two faces, plain figures, புரியுதுங்களா, two faces meet, ரைட்டா. இப்ப கியூபுக்கு, இப்ப கியூப் எடுத்தீங்கன்னா கியூப்ல எத்தனை இருக்கும், 12 faces இருக்கும். கியூப்ல எத்தனை இருக்கும், 12 faces இருக்கும் நம்ம, ரைட்டுங்களா. ஆனா இங்க என்ன கேட்டிருக்காங்க, ஸ்பியர் முத இதுல எட்ஜே கிடையாது. அப்ப நோ எட்ஜ்னு எங்க வந்திருக்குது, இங்க வந்திருக்கா, இதுலயும் இதுலயும் வந்திருக்கா. அப்ப இது ரெண்டும் தப்பு. அப்ப நோ எட்ஜ்னு தெரியும், ஏன்னா இதுல என்ன கிடையாது நமக்கு, இதே வராது, எட்ஜஸே வராது. அப்ப எட்ஜஸ் மீட் பண்ணாதான் வெர்டெக்ஸ் வரும். அப்ப நோ வெர்டெக்ஸ் வரணும், புரியுதுங்களா. ஆனா இங்க எட்ஜ் வெர்டெக்ஸ் வந்ததுனால இதுல கிடையாது. அப்ப நோ எட்ஜஸ் நோ வெர்டெக்ஸ், நோ எட்ஜஸ் நோ வெர்டெக்ஸ். ஆனா என்ன இருக்கு, கர்வ்டு சர்ஃபேஸ் இருக்குது. என்ன சர்ஃபேஸ் இருக்குது, கர்வ்டு சர்ஃபேஸ் இருக்குது. நம்ம படிச்சோமா, என்னன்னு படிச்சோம், ஃபேஸ்ன்றது என்னது, ஐதர் இட் கேன் பி எ ஃபிளாட் ஆர் கர்வ்டு சர்ஃபேஸ். அப்ப இதுல என்ன இருக்குது, ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ் இருக்கு. அப்ப எதுடா கண்ண ஆன்சர், இதுதான் ஆன்சர், ஒன் கர்வ்டு சர்ஃபேஸ், நோ எட்ஜஸ், நோ வெர்டிசஸ். இந்த நோன்றது காமன், எட்ஜஸ்க்கு வெர்டிசஸ்க்கு காமனா எழுதிட்டாங்க. ஆக்சுவலா என்னது, no edges, no vertices. ஏன்னா எட்ஜ்ன்றது இப்படி வரணும் இல்லையா, ரைட்டா ரைட் இல்லையா. வெர்டெக்ஸ்ன்றது ஒரு பாயிண்டா வரணும். சோ இந்த இடத்துல என்ன கிடையாது, எட்ஜும் கிடையாது, பாயிண்ட்டும் கிடையாது. ஆனா ஃபேஸ்ன்றது என்னது, ஃபிளாட் ஆர் கர்வ்டு. இத ஃபேஸ் இருக்குது, அப்படியே உருளையா இருக்கு, ஃபுல்லா கவர் ஆயிடும், கவர் ஆகுதா ஆகலையா, புரியுது அடிக்கண்ண. அதனால ஒன் கர்வ்டு சர்ஃபேஸ், அதே மாதிரி பிளாட் சர்ஃபேஸ் சொல்லக்கூடாது. இதுல என்னது, திஸ் இஸ் நாட் அ பிளாட் சர்ஃபேஸ், அதனால வெர்சா ஃபேஸ் சொல்லக்கூடாது. ஃபேஸ்ல ரெண்டு விதம் இருக்குது, ஒன்னு பிளாட், இன்னொன்னு கர்வ்டு. இதெல்லாம் கிளியரா சின்ன கிளாஸ்லயே படிச்சுக்கணும். இது என்னது, கர்வ்டு, கர்வ்டு சர்ஃபேஸ். அதனால ஒன் கர்வ்டு சர்ஃபேஸ், நோ எட்ஜஸ் அண்ட் வெர்டிசஸ். புரிஞ்சுதா புரியலையா, அடுத்த வீடியோல அடுத்தது பார்க்கலாம். சரியாடா கண்ணா, புரிஞ்சுதாடா கண்ணா, தேங்க்யூடா கண்ணா. ஒழுங்கா சின்ன கிளாஸ்லயே நல்ல வீடியோவை பொறுமையா பார்த்து கத்துக்கணும். அப்ப மூணு கான்செப்ட் இதுல நான் சொல்லியிருக்கேன். என்னென்ன சொல்லி கொடுத்துருக்கேன் மிஸ், ஃபேஸ்னா என்னன்னு சொல்லி கொடுத்தேன். அடுத்தது என்னது, வெர்டெக்ஸ்னா என்னன்னு சொல்லி கொடுத்தேன். ஃபேஸ், அடுத்தது என்னது, வெர்டெக்ஸ், இதனோட ப்ளூரல் தான் வெர்டிசஸ். அடுத்து என்னது, எட்ஜ், எட்ஜோட ப்ளூரல் என்ன, எட்ஜஸ், புரியுதா. இது என்னது, வெர்டிசஸ், vertices, இது edge, edges, இது என்னது, faces. சரியா டிக்கணும், இது singular, இது plural. சரியா புரியுதா, இந்த மூணு concept நல்லா தெரியும். Thank you.